श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। कर्मादीने वपुषि कुमतिः कल्पयन्नात्मभावम्। दुःखे मग्नः किमिति सुचिरं दूयते जन्तुरेषः। सर्वं त्यक्त्वा वरवरमुने सम्प्रति त्वत्प्रसादात् दिव्यं प्राप्तुं तव पदयुगं देहि मे सुप्रभातम्। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। एरुम्बियप्पा तिरुवडिगळे शरणम्। एरुम्बियप्पा अरुळिच्चेय्दुल्ल वरवरमुनि शतकम अनुभवित्तुकोण्डे वरुम। अदिल नेत्रैय दिनम 52வது श्लोकम अनुभवित्तोम। மணவாள மாமுனிகளுடைய திருவடியினைகள் கிடைத்ததுனா போறோம், சம்சார சாகரத்தையே தாண்டிடலாம் அப்படிங்கறதாக அந்த 52வது ஸ்லோகத்துல எரும்பியப்பா தெரிவித்தார். அத நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைய தினம் 53வது ஸ்லோகம் நம்ம அனுபவிக்க போறோம். இதில் ரொம்ப ஒரு உருக்கமான விஷயம் சொல்கிறார் எரும்பியப்பா. பொதுவாக நாளைக்கு பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கிறவா தானே சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறார். இப்படி சம்சாரத்தில் இப்படி மாட்டின் முழிச்சுன்னு இருக்கிறேன், நாளைய பொழுது எனக்கு நற்போதாக விடிய வேண்டும் அப்படின்னு மணவாள மாமுனிகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஏன் இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, இவர் எங்கேயோ எறும்பியில் எழுந்தருளி இருக்கார், மணவாள மாமுனிகளோ திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கார். மணவாள மாமுனிகள் கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால இவருக்கு ஹிருதயத்தில் அப்படி ஒரு துக்கம். அதன் வெளிப்பாடாக இப்படியெல்லாம் ஸ்லோகங்கள் அருளி செய்கிறார். ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறது துக்கம்தான். அப்போ இவாளுக்கெல்லாம் சரமபர்வ நிஷ்டர்களுக்கெல்லாம் நற்பொழுதாக விடுகிறது அப்படின்னாக்க ஆச்சாரியன் கூட இருக்கிறது தான் நல்ல பொழுது விடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இவாளுக்கெல்லாம் ஆச்சாரியன் கூட இல்லைன்னா இவாளுக்கெல்லாம் இருட்டு தான். ஆச்சாரியன் கூட இருந்தால் தான் வெளிச்சம். நமக்கு பொதுவாகவே அப்படி தானே, அஜ்ஞானங்கிறத இருட்டுன்னு சொல்கிறோம். ஒரு ஆச்சாரியன் சன்னதியில் அவர் திருவடி ஆசிரியத்தோமையானால் அந்த இருட்டை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுப்பார் இல்லையா. அதுலேயும் மணவாள மாமுனிகள் மாதிரி ஒரு ஆச்சாரியன், எறும்பியப்பா போல் ஒரு சிஷ்யர் அப்படின்னாக்க எப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். அந்த சரம பருவ நிஷ்டையினுடைய உச்சகட்டம் இப்படிலாம் ஸ்லோகங்கள் அவர் அருளி செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த ஸ்லோகத்தில் ஒரு நல்ல விடிவாக அடுத்த நாள் காலை பொழுது விடிய வேண்டும்னு கேட்டுக்கிறார் எறும்பியப்பா. ஸ்லோகத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் இப்போ. கர்மாதீனே வபுஷி குமதிஹி கல்பயன்னாத்மபாவம். பொதுவாகவே இந்த சதகத்தில் முழுக்கவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப தன்னை நைச்சப்படுத்தி பேசிக்கிறார் எறும்பியப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்மாதீனே, கர்மத்துக்கு கர்மா அப்படின்னா என்ன, நல்வினை தீவினைன்னு ரெண்டு கர்மாக்கள் இருக்குது இல்லையா, அது விடாமல் தொடர்ந்துட்டே இருக்குது, அதுவே ஆதிக்கம் செலுத்தின்னு இருக்குது அப்படிங்கிறார். கர்மாதீனே, நல்வினைகள் தீவினைகள் உள்ள வரையில் விடாமல் தொடர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறார். வபுஷி, ஆத்மபாவம், சரீரமும் ஆத்மாவும் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை அப்படிங்கிறார். வபுஷி ஆத்மபாவம், ரெண்டும் ஒன்று அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கிறேன். கல்பையன்னு அப்படியான ஒரு புத்தியை நான் கல்பிதம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். குமதிஹி, குமதிஹின்னா மூன்று புணர்ச்சி சொல்கிறோம் நம்ம, சத்வம் ரஜசு தமசு அப்படிங்கிற மூணு புணர்ச்சியை பற்றி பேசுகிறோம். அந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணங்கள்லாம் தன்னை அப்படியே ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறார். அதனால என்ன ஆறுது, துக்கே மக்னஹ கிமிதி சுச்சிரம் தூயதே ஜந்துரேஷஹ. முற்கூறினபடி கர்மாதீனத்தில் இருந்துருக்கிறார். சரீரமும் ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை. சாத்வீக குணம் ரஜோகுணம் தமோ குணங்கள் இதனால எல்லாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன ஆறுது? துக்கே மக்னஹா, துக்கே துக்கத்தினால, துக்கத்தில் மக்னஹா, மக்னஹா அப்படின்னாலே பொதுவாக மூழ்குதல். அப்போ துக்கத்திலேயே மூழ்கி இருக்கிறவனாக இருக்கிறேன். ஏஷஹா ஜந்துஹு, ஜந்துனே தன்னை நைச்சியப்படுத்தி பேசிக்கிறார். இப்போ ஏற்பட்ட இந்த கீழ்த்தனமான ஜந்து, அதுலேயும் கிமித்தி சுச்சிரம்னு வேற கேட்குறார். கிம், எதற்காகத்தான் சுச்சிரம் இப்படி நீண்ட நாட்களாக இப்படியே அவஸ்தைப்பட்டுண்டே இருக்கோ? தூயத்தே, அவஸ்தைப்பட்டு பரிதவிச்சுட்டே இருக்கோ? தெரியலையே இந்த சரீரம், இந்த ஜந்து ஏன் தான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கிறதோ ஒன்றும் புரியலை அப்படின்னு இந்த இடத்துல விழிக்கிறார் எறும்பியப்பா. அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, மணவாள மாமுனிகளை பற்றி பேசுகிறார். இதற்கு அடுத்து சர்வம் த்யக்த்வா வரவரமுனி சம்பிரதி த்வத்ப்ரசாதாத், ரெண்டாவது பாதத்தில் சொன்ன இதி இந்த இடத்தோட நம்ம சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியது. இதி ஏன் தான் இந்த எறும்பியப்பா இப்படி அவஸ்தைப்பட்டுருக்கிறாரோ என்று, இந்த இத்தின்னா என்றுன்னு அர்த்தம். என்று அப்படின்னு தேவரே நினைத்தருள்றீரே. மணவாள மாமுனிகளை பார்த்து சொல்கிறார். சம்பிரதி, சம்பிரத்தினா இப்போதே அப்படிங்கிற அர்த்தம். தொத் பிரசாதாத்து மே, உம்முடைய இன்னருளால் அடியனுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறார். என்ன நடக்கணும்? சர்வம் தியக்துவா, எல்லாத்தையும் இந்த சம்சார பந்தம் அத்தனையும் விட்டு விட்டு உம்மக்கிட்டேயே வந்துடணும் சுவாமின்னு அப்படின்னு கேட்டுக்கிறார். திவ்யம் பிராப்தும் தவ பதயோகம் தேஹிமே சுப்ரபாதம். திவ்யம் அப்ராகிருதமான மணவாள மாமுனிகள் அவருடைய தவ பதயுகம், தேவரீரனுடைய திருவடி இணைகள், அதுவே அடியனுக்கு பிராப்தியாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பிராப்தும் அடைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். எது இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் அப்படின்னாக்கா நல்விடிவாக அமைய வேண்டும். உம்முடைய திருவடியினைகள் அடியனுக்கு பிராப்தியாகணும். அதனாலேயே அடுத்த நாள் காலை பொழுது நற்பொழுதாக விடிய வேண்டும். சுப்பிரபாதம் அதை அடியனுக்கு தந்தருள வேண்டும். நல்விடிவை கூட நீரே தான் தந்தருளணும்னு கேட்குறார். தேஹி, அதை அடியனுக்கு தந்தருள வேண்டும் சுவாமின்னு அப்படின்னு மணவாள மாமுனிகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கார் எறும்பியப்பா. இப்போ தன்னை பற்றி இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப நைச்சியமாக சொல்லிக்கிறார் எறும்பியப்பா. என்ன சொல்கிறார்? தான் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். தேகமே ஆத்மான்னு நினச்சின்னு இருந்தேன். ரொம்ப நாளாக சம்சாரத்திலேயே மூழ்கின்னு இருந்திருக்கேன். கர்மவசப்பட்டே இருந்துருக்கிறேன். நல்வினை தீவினைகள் அப்படிங்கிற கர்மவசத்திலேயே மூழ்கி அடியன் இருந்துருக்கிறேன். இப்படி இந்த ஜந்து ஏன் இப்படி இருக்குன்னு மணவாள மாமுனிகள் நினைத்தருளி என்ன பண்ணணுமா, இப்போதே அவருடைய திருவடி இணைகளை கொடுக்கும்படியான ஒரு நற்பொழுதாக விடிய வேண்டும் அப்படின்னு மணவாள மாமுனிகளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் எறும்பியப்பா. இப்படி இவர் நற்பொழுதாக விடிய வேண்டும்னு சொல்கிறார் இல்லையா, அது மூலமாக என்னத்தை சூச்சிப்பிக்கிறார் அப்படின்னாக்கா, அவர் ராப்பகலும் தூக்கமில்லாமல் கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத சூச்சிக்கிறார். இங்கே இப்படி ராத்திரியெல்லாம் அவஸ்தைப்படுறாரு எறும்பியப்பா. நற்பொழுதாக விடியணுமே சுவாமின்னு, நாளைக்காவது உம்மை திருவடிக்கிட்ட நான் வந்து சேர்ந்துடணுமே, நாளைக்காவது உம்மைக்கிட்டேயே இருந்து கைங்கரியம் பண்ணும் பிராப்தி அடையன் அடையணுமே அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு ராத்திரி பகல்னு பார்க்காத தூக்கமில்லாது தவிக்கிறாராம் எறும்பியப்பா. அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலையை கட்டுகிறார் எறும்பியப்பா. நாளைய தினம் 54வது ஸ்லோகம் அனுபவிக்க போகிறோம். தன்னுடைய எல்லா செயல்களுமே மணவாள மாமுனிகளை குறித்ததாகவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நாளை தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.